விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க அந்த பழத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ரம்பூட்டான் அப்படின்னு சொல்கிற ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பர்டிகுலராக இப்போ ரம்பூடான் ஒன்று சொன்னாலும் அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அது எப்படி சொல்கிறது அப்படின்னா அதோட என்ன சொல்லலாம் பழத்தோட சைஸு பழத்தோட கலரு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது காய்க்கக்கூடிய தன்மை சூழ்நிலைகள் எந்த மாதிரி சூழ்நிலைகள் வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா வந்து பிரிக்கலாம் அதில் என் பதினெட்டு அப்படின்வாங்க அதாவது என் எயிட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உள்ளதுலேயே வந்து ஒரு சூப்பரான ரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்ற எல்லா விஷயம் பார்க்கலாம் இந்த நம்ம ரெண்டு விஷயம் வந்து எப்பயுமே வந்து விவசாயத்தில் பின்பற்றுவோம் அந்த விவசாயம் அப்படின்றத விட விவசாயம் செடி வளர்ப்பில் என்னென்னா ஒன்று வர்த்தக ரீதியாக பண்ணுறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைகளுக்காக நம்மளோட தோட்டங்களில் வந்து வளர்க்குறது ஸோ ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா நிறையா வந்து ஈல்டு கொடுக்கணும் இப்போ எந்த ஒரு செடி வளர்த்தாலும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் தான எதிர்பார்ப்போம் அப்படி இந்த என் எயிட்டீன் ரம்பூட்டான் அப்படின்ற பலம் தான் அதிகமான ஈல்டு கொடுக்கும் எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடியோ மரமோ இருக்கு அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து எப்படின்னா இடத்துக்கு இடம் மாறுபடும் இப்போ இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவோ இல்லை வேற ஒரு ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகும் அதோட வளர்ச்சி வந்து மாறுபடும் அங்க இருக்கிற பழங்கள் இங்க வந்து மாறுபடும் இப்போ ரொம்ப அதெல்லாம் அந்த அளவுக்கு வேணாங்க கேரளாவில் இருக்க மரத்தையும் நம்ம இருக்க மரத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற ஒரு ரகம் அப்படின்னு தான் அந்த என் எயிட்டீன் அப்படின்னு சொல்ற ரம்பூட்டான பழத்தை வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரம்பூட்டான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து தெரியும் கண்டிப்பா ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே சோசியல் மீடியால எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவேர்னஸ் ஆயிடுச்சு ஏன்னா புது புது பழங்கள் இப்போ நம்ம ஊர்ல வந்து வர்த்தக ரீதியா அந்த பழங்கள்லாம் நிறைய இடத்துல பாக்குற அளவுக்கு வந்துருச்சு ரம்புடான் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான பழங்க என்ன சொல்லுவாங்கன்னா தெற்காசியா அப்படின்றப்ப இந்த தென்கிழக்கு ஆசியா அப்படின்லாம் பிரிப்பாங்கல்ல ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா சீனா இந்த மாதிரி நம்ம இந்தோனேசியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் மலேசியா சிங்கப்பூர் இங்கே இருக்கிற பகுதிகளுக்கு சொந்தமானது ஏன்னா இது எல்லாமே வந்து ஆசியா கண்டத்தில் வரும் இந்த பழம் அதுவும் இந்த என் எயிட்டீன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது ஒரு மலேசியன் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மலேசியாவிலிருந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகி போச்சு அங்கே இருந்து வந்துச்சு அது என்ன அப்படி என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக சொல்லிடலாங்க எண்ணெய் அப்படின்றது சிகப்பு கலர் பழம் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் தாங்கி வந்து சூழ்நிலைகள் இப்போ நம்ம வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் நல்லா தாங்கி வளரும் அதே நேரத்தில் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பொதுவாகவே வந்து பழங்கள் கரெக்டாக காய்ச்சி வரும் பார்த்திங்களா அந்த சமயத்தில் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா பழத்தோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும் ஆனால் இந்த பழத்தை பொறுத்தவரை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இப்படி எல்லாத்துமே அதேமாரி பிஹெச் லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வளர்கிறதுக்கு ஏற்றது அதேமாரி ஈல்டு நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் காய்க்கிற தன்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப அதிகனோட சொல்லலாம் மற்ற வெரைட்டிஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த எண்ணெயிட்டின் ரம்புட்டான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காய்க்குங்க பொதுவாக என்ன அந்த ரம்பூட்டான் அப்படின்னா அதுக்கு என்னென்னா முடின்னு அர்த்தம் ஸோ ஒரு வெவ்வேறு ஒரு வேற மொழி மலாய் மொழியில் என்ன சொல்லுவாங்க மொடி அப்படின்றது தான் இந்த ரம்பூட்டான் அப்படின்ற பேர் வந்து வந்துச்சு இந்த ரம்பூட்டான் பழம் பார்க்கறதுக்கு வெளியில் வந்து தோல் வந்து நிறையா மாறுபடும் ஒரு சிகப்பு கலராக இருக்கட்டும் மஞ்சள் கலந்து ஆரஞ்சு கலராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா வெரைட்டி சொல்லிட்டு போனால் அதோட சைஸாக இருக்கட்டும் அப்படி மாறுபடும் இதுக்கு மேல் தோலை வந்து நம்ம சாப்பிட முடியாது உள்ளே இருக்கிறது ஒரு கூழ் இருக்கும் அப்படியே வந்து கண்ணாடி சேப்பில் அதாவது எப்படி சொல்லலாம் நல்ல வெள்ளை கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து சதம் இருக்கும் அதுக்குள்ள வந்து ஒரு கொட்டை இருக்கும் கொட்டையும் நம்ம சாப்பிட முடியாது வெளியில் இருக்க தோலையும் சாப்பிட முடியாது உள்ளே இருக்க பழத்தை தான் சாப்பிட முடியும் இப்போ ரம்பூட்டான் அப்படின்றத தார்வியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெப்பீலியம் லேபசியம் அப்படின்வாங்க இது வந்து இந்த சப்பிடேசி அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது இந்த மரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து அசால்ட்டாங்க நாற்பது அடியெல்லாம் வளரும் ஆனால் என்ன பிரச்சனை நம்ம ஒருத்த ரீதியாக கமர்ஷியலாக பண்றோம் அப்படின்னா வீட்டு தேவைகளுக்கு மரம் எவ்வளோ பெருசு வேணாலும் வளர்க்கலாம் நிழலுக்காகவும் பயன்படும் அதே நேரத்தில் வந்து காய்களை பறிச்சுக்கலாம் ஆனால் வர்த்தக ரீதியான்றப்ப அது பறிக்கிற கூலி நம்ம வந்து மரத்தையும் உடச்சிட முடியாது ஸோ இதெல்லாம் இருக்குல்ல அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நாற்பது அடி வளரக்கூடிய மரத்தை நம்ம பதினஞ்சு அடியில தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தான் என்ன பண்ணணும் கிளை நிறைய கிளைகள் வந்து வர வைக்கணும் அதாவது குடை மாதிரி சேப்பில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால நிறையா பழங்களை வந்து எடுக்க முடியும் அவங்கள ஈஸியாக வந்து அறுவடை பண்ண முடியும் மண்ணோட தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல ஒரு ஈரப்பதமான மண் தண்ணி வந்து வடிஞ்சிடணும் தண்ணி தேங்கிடக்கூடாது இந்த மாதிரி மண்ணில் வந்து நல்லா வளரக்கூடியது தாங்க ரொம்ப டெம்பரேச்சர் அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா ஒரு முப்பத்தெட்டு டிகிரி முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தெட்டு இருபது டிகிரில இருந்து முப்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் நல்லா வந்து வளரும் இளம் செடிகளுக்கு நீங்க எப்பேற்பட்ட கிளைமேட்டா இருந்தாலும் வெயில் காலங்கள்ல பண்ண என்ன பண்றாங்கன்னா ஒரு தென்னைமர தோப்போ இல்லைன்னா ஒரு நல்ல நல்லான பகுதியில வளர்க்கலாம் வெயில் டைரக்டான சூரிய வெயில் அப்படின்ற பசுல கருகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அதே மாதிரி தண்ணீரோட அளவு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இரநூறு சென்டிமீட்டர் மழையெல்லாம் அதிகம் தான் ஆனால் என்னன்னா ஒரே நாளில் தீ பெஞ்சு தீத்துற அளவுக்கு பெய்யுது அதெல்லாம் இருக்கக்கூடாது சராசரியான மழையாக இருக்கணும் அப்படின்றப்ப பூமில எப்பயுமே ஈரப்போ தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு மழை கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் நீர் வசம் நீர் வந்து பாய்ச்சணும் ஒரு இருநூறுல இருந்து இரநூத்தொம்பது நூற்றம்பது சென்டிமீட்டர் சொன்னாலும் ஒரு இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தம்பது சென்டிமீட்டர் வந்து மழை ஆதாரம் இருக்கணும் அப்போ நம்ம வந்து கணக்குக்கு என்ன பண்ணணும் டெய்லி தண்ணீர் கொடுக்கணுங்க அந்த அளவுக்கு இருக்கணும் அதே நேரத்தை ஈரப்பதமும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதும் பார்க்கணும் சோ அதுக்காக என்ன பண்றது ஒரு கிளைமேட் வந்து ஒரு சில்லான கிளைமேட் அப்படின்றது மரத்துக்கு இடையில வந்து நீங்க நடுவு பண்ணலாம் வீட்டு தோட்டங்கள்லாம் நம்ம நிறைய மரங்கள் வச்சுருப்போம் ஈஸியா வந்து வளர்த்தரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விதைகள் மூலமா உற்பத்தி பண்ற கண்ணு உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுத்தாலும் அது வந்து ஒரு சரியான பெரிய வெரை அதாவது என்ன சொல்லலாம் பெரிய சைஸ்லயோ சரி சுவையிலயோ சரி கண்டிப்பா மாறுபடும் அதனால வெட்டுதல் தான் வந்து சிறந்த இருக்கும் இல்லைன்னா ஒட்டு கட்டி கொண்டு வரலாம் இப்போல்லாம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கட்டி தாங்க கொண்டு வராங்க யாருமே சீடிங் வந்து உற்பத்தி பண்ணுறதில்ல சீடிங் உற்பத்தி பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன ரீசன்னா ஒரு ஐம்பது சதவீதம் காய்ச்சாலும் ஐம்பது சதவீதம் என்னாது ஆண்மரம் அப்படின்றதுக்கும் பெரிய வாய்ப்பு காய்ப்புத்திறன் இல்லாமல் போகும் அப்படின்றதுனால யாருமே என்ன பண்ணுறதில்லை ட்ரை பண்ணுறதில்லை அதே நேரத்தில் வந்து நான் ஒரு கேள்விப்பட்டேன் ஒரு ரம்போட்டான் காக்கக்கூடிய செடி வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்றது சில நர்சரிஸ்லாம் விற்கிறாங்கன்னு ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க ஏன்னா காய்ப்புத்திறன் உள்ள செடி நீங்கள் தொட்டியில் வளர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காய் இருக்கும் ஆனா நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அடுத்த வருஷம் காய்க்கணும் உங்களால் உறுதியாக சொல்லவே முடியாதுங்க கண்டிப்பா இன்னொரு வருஷம் எடுத்துக்கிறோம் நீங்கள் நீங்க தான் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் காய்க்கின்னு சொல்றோம்ல எவ்வளவு காய் காய்க்க போகுது ஒரு பத்தோ இருபதோ காய் தான் காய்க்கும் அது நம்ம வந்து அவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா சராசரியா ஒரு ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோமா ஒரு ரெண்டு அடி அந்த ரேஞ்சில் அது ஒரு கரெக்டா இருக்கும் பட் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது அவரோட அவங்களோட சொந்த விருப்பம் பட் என்னை பொறுத்தவரை அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இருக்கிற நீங்கள் வந்து அந்த கிராஃப்டட் பண்ணுறதுல மூணு வருஷத்தில் உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் நல்ல வருத்த ரீதியாக வரணும் அப்படின்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு நிறையா ஈல்டு கொடுக்கும் இல்லைனா என்ன பண்ணலன்னா வீட்டில் வந்து ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குன்னா பாருங்களேன் சும்மா வந்து நம்ம வந்து வா வாங்கி வச்சுட்டு நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ காஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை யோசிச்சிக்கோங்க நிறையா நர்சரிஸ் வந்து அளவான ஒரு நார்மலான ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா என்னன்னா அவங்க வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறது கிடையாது ஸோ ஆன்லைனில் சேல் பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நிறையா பேர் வந்து ப்ரைஸ் ஹை ரேஞ்ச் ஸோ அந்த டெசிஷன் வந்து நானும் சொல்ல முடியாது நானும் நிறையா வந்து கார்டன்ஸ் போடுறேன் ஓகே கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் ஆன்லைனில் வாங்கலாம் பட் ப்ரைஸ் இவ்வளோ ஹையா அப்படின்றதையும் கண்டிப்பாக யோசிச்சிக்கணும் ஏன்னா ஒரு செடி ஐயாயிரம் ரூபா வாங்குறதுக்கு நம்ம ஒரு இருபது செடி வாங்கிட்டு போயிடலாங்க அவ்வளோ இது இருக்குது ஸோ அது ஒரு ஓகே அதை பற்றி நம்ம டாபிக் வந்து வேணாம் இந்த என் எயிட்டி போக நிறையா வெரைட்டி இருக்குங்க ஸ்கூல் பாய்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்ஜாய் அப்படின்னு வாங்க வாங்க இ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வாங்க மோர் அப்புறம் நிறைய சொல்லிட்டே போகலாங்க அவ்வளோ வந்து வெரைட்டிஸ் இருக்குது ரம்பூட்டானை பொறுத்தவரை ரம்பூட்டான் வளர்க்குறதுக்கு நம்மளை பொறுத்தவரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இதில் ரம்பூட்டானில் மட்டும் இரநூறு வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க அவ்வளோ வெரைட்டி இருக்குது நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்க போகிறோம் அப்படின்னா மேக்சிமம் என்ஐஐடி வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் நிறையா இருக்குது வரப்போகிற போகிற நாட்களை நான் ஒவ்வொன்றை பற்றியும் கண்டிப்பாக சொல்கிறேன் எதனால என்ஐடி சொல்கிறேன்னா நமக்கு ஹை ஈல்டு கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறையா பழங்கள் சாப்பிட்ணும்ல அதேமாதிரி பழத்துலையும் சத்து அப்படின்றது சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ரம்புடானை பொறுத்தவரை நிறைய என்னன்னா ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா அந்த முதுமையை வந்து தடுக்கும் நம்ம சில பழங்களை வந்து சாப்பிட சொல்றது காரணம் என்னன்னா முதுமையை வந்து சீக்கிரமே தள்ளி போடும் அதாவது நம்ம முழுமையான நம்ம ஏஜ் வந்து வயசாகிட்டு தான் இருக்கும் பட் அந்த ஏஜ்ஜான தோற்றத்துலாம் என்ன பண்ணும் ஓகே கம்மி பண்ணி காட்டும் ஓ என்னப்போ அது இவ்வளவு வயசா அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்கும் நான் ரெகுலராக சாப்பிடணும் கால்சியமா இருக்கட்டும் வைட்டமின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரம்புடானல வந்து இருக்குங்க இது ஒரு சீசனல் ஃப்ரூட் தான் மழைக்காலங்களால தான் நமக்கு கிடைக்கும் நம்ம ரெகுலராக கிடைக்காது இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் சீசன் ரொம்படான்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் வந்து நம்பாதீங்க ஏன்னா பெரிய அளவு வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்காது நமக்கு வந்து சீசன் அப்படின்றத அந்த மழை காலங்களில் கொடுக்குது பார்த்தீங்களா அப்போ தான் நிறைய கொடுக்கும் மற்ற சமயங்களெல்லாம் சும்மா ஒரு ஒரு கொத்தில் ஒரு ஒரே ஒரு கொத்துல இருபது பழம்லாம் காய்க்குங்க ஆனால் என்னது ரொம்ப சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ நீங்கள் நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளோந்து சின்ன பழங்கள் தான் இருக்கும் ஆனால் உண்மையில நல்ல தரமான பழங்கள்ன்றது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் ஒரு பழம் வருங்க அவ்வளோ பெருசாக இருக்கும் மாதிரி சதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கொட்டையிலே ஒட்டாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம வாங்குறதுல ஆ இருக்காது பிடிச்சி கரண்டிட்டு இருக்கணும் காஸ்ட்டு கம்மியாக கிடைக்கிதுன்னு தரமான பழங்கள் அப்படி தான் இருக்கும் நல்லா சிகப்பு கலரில் சூப்பராக இருக்கும் நிறையா விஷயங்கள் சொல்லலாம் நமக்கு பேசிக்கான விஷயம் நம்ம வந்து நடவு பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நிறைய விட சொல்லும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழி வெட்டிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா தொழு உரம் ஃபுல்லாக காய்ந்த தொழு உரமாக இருக்கட்டும் மண்புல உரமாக போட்டுட்டு என்னென்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சிலரில் என்னென்னா நம்மளோட டைமிங்கை பொறுத்த இருக்குது நல்லா ஆறை போட்டுட்டு பண்ண கிளறி விட்டுட்டு ஆறை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செடியை நடவு பண்ணிவிட்டு முக்கியமாக மழை காலங்களில் நடவு பண்ணுங்கள் வெயில் காலத்தில் நீங்கள் நடவு பண்ணீங்கன்னா ரொம்ப தண்ணீர் கொடுக்குற மாதிரி இருக்கும் தண்ணீர் ரொம்ப கொடுத்தாலும் அழுகல் நோய் வரும் வேர் புழு தாக்குதல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஸோ இயற்கையாக மழை வருது அப்படின்ற பஸ்ஸில் நீங்கள் நடவு பண்ணீங்க அப்படின்னா இந்த செடிகளை காப்பாற்றிக்கலாம் இரண்டு வருஷ செடிகளை பொறுத்தவரை நீங்கள் என்ன நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய செடி வாங்கினாலும் பூமியில் நடவு பண்ணுறப்ப அந்த இளம் செடிகளை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாதுகாத்து தான் ஆனும் வெயில் காலங்களில் ஓலைகளை வச்சு என்ன பண்ணணும் தடுப்பு கொடுத்து வெயில் படாத அளவுக்கு பண்ணி தாங்க ஆகணும் இது வந்து நம்ம ஊர் மட்டும் கிடையாதுங்க கேரளாலையும் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஊட்டான பொறுத்தி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் வரப்போகிற நாட்களில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு ஸோ பர்டிகுலராக இந்த என்ஐட்டின் வெரைட்டி யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்